நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம யூடியூப்ல முன்னாடி காமிச்சிருந்தோம்ல பசுமைச்சாரல்ல வந்து இந்த விளக்கு பொறின்னு சொல்லிட்டு 200 ரூபாயில் ஒரு எளிமையான விளக்கு பொறின்னு சொன்னோம்ல, இப்போ நிறைய நண்பர்கள் என்ன தொடர்பு கொண்டு அந்த விளக்கு பொறி கேட்டாங்க. இப்போ அவங்களுக்காக நான் ஹோல்சேல் ரேட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம இடத்துக்கு வர வச்சுருக்கேங்க. இன்றைக்கி ரெண்டு நண்பர் கேட்டிருக்காங்க, அவளுக்கு ரெண்டு பீஸு, அவங்களுக்கு அனுப்புறதுக்காக ஒரு 5 பீஸ் வர வச்சுருக்கேங்க. நிறைய நண்பர் கேட்டாங்கன்னா நிறைய வர வச்சு தரலாங்க, ரேட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படிங்கிறத டெமோவும் காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்துட்டு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணால் சோடாரில் இயங்கக்கூடியது. இது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 1 ஹவர் ஒர்க் ஆகுங்க. இதில் வந்து நான் 6 ஆப்ஷன் இருக்கும், ப்ரைட்டு, டிம்மு, டிம்மு அந்த மாதிரி. இதோட டிவைஸ் வந்து இந்த லைட்டோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குங்க, இப்படி இருக்குங்க, ஃபுல் அமைப்பு இப்படி தான் இருக்குங்க. இது மேலே வந்து இந்த டாப்பில் சோலார், இது சோலாரில் இயங்கும். இதில் வந்து சார்ஜ், நம்ம நார்மலாக மொபைலுக்கு போடுற சார்ஜ் பின்னை வச்சு சார்ஜ் போட்டுடலாங்க. இதை வெயிலில் காட்டினோம்னா இந்த ரெட் லைட்டில் லைட்டு பிளிங் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இதை வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சுவிட்சு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த சுவிட்சை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த சுவிட்சை நான் இப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி காட்டுறேங்க. இது லைட்டாக ஒரு லேசாக ப்ரேக் பண்ணிவிட்டு ஒரு கத்தியெல்லாம் சின்னதாக இந்த இடத்துல மட்டும் ஒரு ஓட்டை போட்டுங்க. ஏன்னா வயலில் வைக்கும் போது சமயத்தில் தண்ணி பட்டுச்சுன்னா பிரச்சனையாக இருக்குங்க. அதனால் இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு பைக் எல்லாமே அப்படியே க்ளோஸ்லேயே இருக்கலாங்க. இந்த இடத்த மட்டும் க்ளோஸ் கட் பண்ணிவிட்டு இது சுவிட்சிங்க அப்புறங்க லைட்டு ஆரஞ்சு கலரில். இது வந்து நார்மல் டிம்மு, இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து, இதுதான் லாஸ்ட்டு ஃப்ளேமுங்க. எவ்வளோ பிரைட்டாக இருக்கு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து பூச்சியை வந்து அழகாக பிடிச்சி தருங்க. நம்ம இதை காலையில் ஒரு வெயில் மாட்டி விட்டோம்னா போதுங்க, அது சமம் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிகிட்டு இருக்கும். நம்ம சாயங்காலமாக போயிட்டு ஒரு 6 மணிக்கு இது மாதிரி இந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணி விட்டால் போதுங்க. எந்த ஃப்ளேமில் வேணுமோ அந்த ஃப்ளேமில் வச்சுக்கலாம், பிரைட்டு டிம்மு செகண்டில் வச்சாவே போதுமானது. இல்லை ஃபுல் ஃப்ளேம் வேணும்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாங்க, இப்படி வச்சு விட்டிங்கன்னா போதும், நல்லா பிரைட்டாக தெரியுங்க. இதை பாருங்கள், இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியல, இருட்டில் வச்சு பார்த்தா நல்லா தெரியும். பூச்சி கட்டுப்பாட்டுக்கு சிறப்பாக இருக்குங்க. குறைந்தபட்சம் தாங்க ஒரு 230 ரூபாங்க, நான் வாங்கும்போது 200 ரூபா இருந்துச்சு, இப்போ ஏதோ விலை ஏறிட்டு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இதை நம்ம செட் பண்ணிவிட்டு இதில் மாட்டுற மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருப்பாங்க, அதை மேலே ஒரு குச்சிலையோ இல்லை ஒரு கயர்லையோ இதிலையோ கட்டி விட்டு கீழே பேஷனில் தண்ணி வச்சோம்னா, அந்த பேஷனில் தண்ணி வைக்கும்போது அதில் சிறிதளவு ஆயிலோ இல்லை சோப்பு நோர ஷாம்பு ஏதோ ஒன்று போட்டால் போதுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பூச்சி வந்து மாட்டிக்கும், ரொம்ப எளிமையாக இருக்குங்க. ஒரு 230 ரூபா தாங்க விலை. நண்பர்கள் வேணால் என்னை தொடர்பு கொள்ளுங்க, நான் வாங்கி நிச்சயமாக அனுப்புகிறேங்க. இப்போ ஒரு 4 பீஸ் கேட்டிருக்காங்க, அதுக்காக அனுப்புறதுக்கு ஒரு 5 பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நண்பர்களே வணக்கம், நன்றி.